வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சக்திவேல் என்னுடைய ஃபஸ்ட் ரிவ்யூ சாம்சங் கேலக்சி எம் டுவெல் இது ரெண்டு வேரியன்ட்ஸில் நமக்கு கிடச்சிட்ருக்கு இப்போதைக்கு ஒன்று வந்து ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் அது வந்து பதினோராயிரத்துக்கும் இன்னொரு வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் பதிமூணாயிரத்து ஐநூறுக்கும் கிடச்சிட்ருக்கு நான் வாங்கின இந்த மொபைல் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட் இது வந்து நைன் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் சாம்சங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃபஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்ஸிங் பார்க்கலாம் அதுக்கப்புறம் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க பாக்ஸில் வந்து மொபைல் சிம் ஏஜெக்டர் டூல் இருக்குது சார்ஜர் சார்ஜரோட கேபிள் மற்ற ஃபோனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு கிராம் இருக்குது நல்லாவே ஒரு வெயிட் பேலன்ஸ் இந்த சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியில் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் வாட் சார்ஜர் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க அந்த கேபிளோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மீட்டர் தான் இருக்கும் இப்போ ஃபோனோட ஃபிசிக்கல் வியூவை பார்க்கலாம் ஃபோனோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா பவர் பட்டன் வித் இன்பில்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வால்யூம் கீஸ் இருக்குது டாப் சைடில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷனுக்காண்டி ஒரு மைக்ரோஃபோன் மட்டும் இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது இது வந்து டியூவல் நேனோ சிம் சப்போர்ட் இருக்குது ப்ளஸ் டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபோனோட பாட்டம் சைடில் பார்க்கலாம் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹெட்ஃபோன் ஜாக் பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி யூஎஸ்பி போட்ருக்கு அது வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ மற்றும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மெகா பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் டூ ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் கேமரா இருக்குது ஃபோனோட பேக் சைடில் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ வைடாங்கிள் கேமரா ஃபைவ் பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் டூ அல்ட்ரா வைட் கேமரா டூ மெகா பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் மேக்ரோ இன்னொரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சேம் டூ மெகா பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் டெப் சென்சரும் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம் இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு லெவன் வித் ஒன் யூஐ த்ரீ பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க சாம்சங் வெப்சைட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு ரெண்டு ஓஎஸ் அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்கை ப்ளூ லைட் ஃபில்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க டால்ஃபி ஆட்டம் வந்து ஹெட்ஃபோன் சப்போர்ட்டுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க குவிக் சார் அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடு இருக்குது கியூஆர் கோடை வந்து டேரெக்டாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி க்யூஆர் கோட் ஸ்கேனர் போன ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க பவர் சேவிங் மோட் கூட கொடுத்துருக்காங்க இதில் வந்து சிபியோட ஸ்பீட் ப்ரைட்னஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேமரா குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து கேமரா செட்டிங்ஸில் வந்து ஃபோர் பாயிண்ட்டு த்ரீ கேமரா மோடை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டென் எக்ஸ் வரை நம்ம வந்து ஜூமிங் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் வந்துட்டு ஆங்கிள் மோடு வந்து நம்ம செலக்ட் ஆகும் வீடியோ கூட நம்ம வந்து டென் எக்ஸ் வரை ஜூம் பண்ண முடியும் மோர் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ப்ரோ மோட் பனரமா மோட் ஃபுட்டு மோடு கொடுத்துருக்காங்க அண்ட் மேக்ரோ மோட் கொடுத்துருக்குறாங்க ஸ்லோ மோஷனோ நைட் மோடோ இதில் இல்லை இதில் இருக்கிற ஃபார்ட்டி எயிட் மேக்சில் எடுத்த ஃபோட்டோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சில நேரத்தில் வந்து ஃபோக்கஸிங் வந்து ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப ஸ்டேபிளாக கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தால் தான் பெட்டரான இமேஜ் வந்து இதில் கிடைக்குது இப்போ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் இருந்து டென் எக்ஸ் வர ஜூமிங்கில் எடுத்த ஃபோட்டோ வந்து சாம்பிளில் வந்து நீங்களே பாருங்கள் மேக்ரோ மோடில் வந்து எடுக்கிற ஃபோட்டோ வந்து த்ரீ டு ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து ஆப்ஜெக்டோட வந்து க்ளோஸ்னஸ்லாம் இருக்கணும் அதோட சாம்பிள்ஸையும் நீங்கள் பாருங்கள் நாம் இப்போ வீடியோ மட்டும் அதோட ஸ்டெபிலிட்டியை பற்றி பார்ப்போம் ரியர் கேமரா வீடியோ வந்து ஹெச்டி சப்போர்ட் தான் பண்ணும் ரியர் கேமராவோட ஸ்டெபிலிட்டி வந்து நான் நடக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க டென் எக்ஸ் ஜூமில் கூட நம்ம எடுக்க முடியும் ச சம்டைம்ஸ் என்னென்னா ஒயிட்லாம் வந்துட்டு ரொம்ப சேச்சுரேட் ஆகிறதுனால கேமராவோட வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெட்டராக தெரியலை ஃப்ரண்ட் கேமரா வந்து எயிட் மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு நல்ல கேமரா வைட் ஆங்கிள் சப்போர்ட் கூட இதில் இருக்குது போர்ட்ரேட் மோட் நல்லாவே வந்துருக்குது பட் எஜ்ஜை வந்து அவங்க வந்து கிராப் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்து கொஞ்சம் எஜ்ஜு கிராப்பிங் வந்து பண்ணுறது நமக்கு கிளியராக தெரியுது ஃப்ரண்ட் கேமராவில் கூட நம்ம ஃபுல் ஹெச்டி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அதோடய ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்புறம் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் எக்ஸினோஸ் எயிட் ஃபிஃப்டி எயிட் நானோமீட்டர் ப்ராசஸர் இது வந்து ஒரு ஆக்டோ கோர் 2 ஜி ஆகட்ஸ் இது வந்து Snapdragon ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஈக்குவல் அண்டான பெர்ஃபார்மன்ஸ் சின்ன சின்ன கேம்ஸ் வந்து இதில் ப்ளாண்டுக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹெவி கேம்ஸில் வாடுறவங்க வந்துட்டு இந்த ஃபோனை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணலை இதோட ஜிபியோட சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை நெக்ஸ்ட்டு பேட்ரியை பார்க்கலாம் பேட்ரி தாங்க இந்த மொபைலோட ஹைலைட்டு எயிட் நேனாமீட்ரு ப்ரொசர் ப்ளஸ் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் லித்தியம் பாலிமர் பேட்ரி இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் இந்த மொபைலோட அல்டிமேட் ஆன் டைம் வந்து எனக்கு வந்து அப்ராக்சிமேட்லி டென் ஹவர்ஸ் வர கிடச்சிருந்தது ஓகே இப்போ வந்து இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்சு பார்க்கலாம் ப்ரோஸ்ன்னு எடுத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி டூ டேஸ்க்கு மேலே கூட ஆவரேஜ் யூசர்ஸுக்கு கண்டிப்பாக வருங்க நெட்ஒர்க் குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு டிசைன் வந்து ஓகே தான் பிடிக்கும்போது நல்லா க்ரிப்பாகவே இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஃபேஸ் ரெகனைஷனும் நல்லா ஒர்க் ஆகுது ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து ஒரு ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது ஓகே பரவாயில்ல சொல்லலாம் இதில் வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பை செவன் டுவெண்ட்டி பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆவரேஜ் டிஸ்பிளே குவாலிட்டி தான் இதில் இருக்குது பட் டச் ஸ்கிரீனோட டச் ரெஸ்பான்சிவ்லாம் நல்லாவே இருக்குது கேமரா வந்து நிறைய டைம் வந்து ஃபோக்கஸ் ஆக ஸ்ட்ரகிள் ஆகுது நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபோர் கே வீடியோவோட ரெக்கார்டிங்கோ இல்லை ஃபோர் கே வீடியோவை நீங்கள் ப்ளேவோ பண்ணவே முடியாது நான் வந்து பிளே இருந்து கொஞ்சம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபோர் கே வீடியோ ப்ளே பண்ண ட்ரை பண்ணேன் பட் அது சப்போர்ட் ஆகலை ஃபாஸ்ட்டு சார்ஜர்னு சொல்லிட்டு ஃபிஃப்டின் வாட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி இதில் சார்ஜ் பண்ணால் ஆல்மோஸ்ட் ரெண்டரை மணி நேரத்துலேருந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் வர ஆச்சு இதை வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் சாம்சங் வந்து கிளைம் பண்ணுறாங்க அது எனக்கு புரியல சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸில் வந்துட்டு இதில் வந்துட்டு கைரோ மற்றும் காம்பஸ் சென்சார் வந்து கிடையாது ஸோ உங்களால் வந்து எந்த டேரக்ஷனையும் வந்து இந்த மொபைலை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண முடியாது இந்த ரிவியூ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த மொபைல் உங்களோட பர்பஸ்க்கு ஓகேவா இல்லையான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்